எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் கண்ணலையே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம். வல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எஜமானனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற சேவிக்கிற தேவன் நல்லவர். அப்பா, மீண்டும் ஒரு ஜப நாளை கர்த்தர்களுக்கு கொடுத்த தயவுகளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறேன். உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு ஜெப ஆவி எங்கள் மேல் ஊற்றும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை எங்கள் மேல் இறங்கி வருவதாக. தேவ பிரசன்னம் எங்களை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தகப்பன, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதவி செய்கிற தேவன், ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் நீர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமான தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். அன்பின் இரட்சகருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடும்படி அவருடைய பாதத்தில் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எங்கள் பெருமூச்சுகளின் சத்தத்தை கூட கேட்கிற கர்த்தர், இந்த நாட்களில் தேசத்துக்காக ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக எல்லோரும் கலங்கி போயிருக்கிற ஆண்டவரே, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் கர்த்தருடைய ஒத்தாசையை தேடும்படியாய் இந்திய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவரே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். உன்னதமான தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன், 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 துதிக்கிறேன். ஆவியானவரே, ஹல்லேலூயா. கூடாரத்தை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே, இந்த இடத்தை மூடட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை மகிமை எமனுக்கு நட்டுவில் இறங்கி வந்திருக்கிற தயவிற்காய் நன்றி. ரெண்டோ மூன்றோ பேர் ஒரு மனப்பட்டிய நாமத்து நான் எங்கே கூடினாலும் அங்கே உங்கள் நட்டுவில் இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் இறங்கள் நட்டுவில் இறங்கி வந்திருக்கிற தயவுகளுக்காக உங்களை நன்றியோடு, நன்றியோடு, நன்றியோடு துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன். ஏசப்பா, துதிக்கிறேன். பரிசுத்தரு, துதிக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, நினைவுகள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துவீராக. ஒரு ஜெப ஆவியினால் கர்த்தரங்களை நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய விடுதலையின் பிரசன்னம் எங்களை மூடுகிற தயவிற்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய அற்புதத்தின் பிரசன்னம், வல்லமையின் பிரசன்னம். ஹல்லேலூயா. எங்கள் மேல் இறங்கி வருகிற தயவுகளுக்காக கூடி 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம். திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை கண்டடைந்தேன். தேவ
தமது முக பிரகாசம் திரவு வந்து வீசிடுதே திருப்பாதம் நம்பி வந்து கிருபை தமதந்தை கண்டடைந்தேயம் தேவ சமூகத்திலேயம் சத்துரு தலை கவிந்தோடம் நித்தமோம் கிரிய செய்திடோம் சத்துரு தலை கவிந்தோடம் நித்த நோக்கி பார்த்து முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. சத்துரு தலைகவிட்டு ஓடும்படியும் ஏமே கர்த்தர் அல்லேலூயா நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவருடைய பொன் பாதத்தை நம்பி நாம் வரும்போது ஏமே கர்த்தர் கர்த்தருடைய ஜனங்களுக்காக எழுந்திருடுவா. கர்த்தர் நமக்காய் வல்லமையோடு ஏமே யுத்தம் செய்யும்படியாக நம் நடுவில் ஏமன் இறங்கி வந்திருக்கிற தேவன் எல்லோரும் இருக்கிற இடங்களில விசுவாசத்தோடு ஒரு மனதோடு எல்லோரும் இணைந்து ஜெபிப்போம். உலகளாவிய ஒரு பிரச்சனை அல்லேலூயா. ஏமே கர்த்தருடைய இரக்கத்தை தேடும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் இரக்கம் வெளிப்பட வேண்டும். ஆவியானவர் ஏமே வல்லமையா இயேசுவின் கிரியை செய்ய வேண்டும். இந்த பொல்லாத கிரியைகள் ஏமே இந்த வைரஸ் அவுட் பிரேக் இயேசுவின் நாமத்தில் தேசங்களை விட்டு வெளியாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்ய வேண்டும். அதற்காக இருக்கிற எல்லோரும் வீடுகளில் அறைகளில் இணைந்து ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. தேவ வல்லமை நாம் ஜெபிக்கும் போது வெளிப்படும். தேவனுடைய பரிசுத்த வல்லமை வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா துதிக்கிறோம் ஐயா. கன்மலையே போய் துதிக்கிறோம். கர்த்தாவே போய் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அப்பா இரக்கம் பாராட்டுவீராக மனதுருது வீராக எங்கள் நீர்தங்கள் அக்கிரமங்களை மதிப்பீராக. குற்றங்களை கருத்து தயவாய் மன்னியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாறை பூமியில் கொலை நோயை அனுப்பும் போது வெட்டுக்கிளிகளை அனுப்பும் போது பஞ்சத்தை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாண்டி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்னுடைய முகத்தை தேடும் போது அல்லேலூயா நான் ஜெபத்தை கண்டையிடுவேன். நான் அவர்கள் ஜெபத்தை கேட்பேன் என்று வாக்களித்த தேவன் அல்லேலூயா. ஆண்டவரே நீர் அனுமதித்த ஒரு கொள்ளை தேசங்கள் முழுவதும் பற்றி பரவிக்கொண்டு இருக்கிறதை பார்க்கிறேன். இந்த வேளையில் அல்லேலூயா அதற்கு விரோதமாய் கரங்களை வியக்கும் பட்டிக்காக ஜெபிக்கும்படிக்காக ஆண்டவர் ஏதோ மனசின் கொடியை ஏற்றுவதற்காக ஏமே நாங்களுடைய
ஜெயத்தை கொண்டு வருகிறவர். ஜெபமே சத்துருவின் கிரியைகளை அழிக்கிறவர். ஜெப பாதாளத்தின் வல்லமைகளை முடக்குவவர். ஜெபமே நல்லீரி எல்லா அந்த காலத்தின் வல்லமைகளை அழிக்கிறவர். ஜெப வல்லமை உள்ளது, ஜெப மேன்மையுள்ளது. ஹல்லேலூயா. ஜெபம் 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 சிங்கத்தையே நான் நடப்பேன் சர்ப்ப
அவர்கள் பாதம் கல்லில் இடராதபடி நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடி கரங்களில் ஏந்து விரும்புகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு பணிவிடை செய்யும்படி கர்த்தரால் நியமிக்கப்பட்ட பணிவிடை யாவுகள் ஒரு தீங்கு நிகழாது. அல்லேலூயா. ஒரு வியாதிகளும் உங்களை அணுகுவதில்லை. ஒரு சத்துருவின் கிரியைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளை தொடுவதில்லை. அல்லேலூயா. எங்கள் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள்ளாய் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு விரோதமாய் காணப்பட்டார்கள், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு விசேஷ பாதுகாப்பு. அது உன்னதமானவருடைய மறைவு, உன்னதமானவருடைய நிழலாய் காணப்படுகிறது. நாம் இயேசுவோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் போது அவருடைய நிழல் உங்கள் மீது விழும். அவருடைய நிழலுடைய பாதுகாப்பு. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை அண்டி ஜீவிக்க வேண்டும். அவ்வளவுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு தீங்கும் நிகழாதபடி நடக்காதபடி கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. இயேசுவே, உம்மை நன்றியோடு 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 துதிக்கிறோம். உம்முடைய வல்லமையில் பிரசன்னம். இந்த கூடாரத்தை நிரப்பி வைத்திருக்கிற தேவனுக்காய் நன்றி. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற அற்புதை வேறு மேலும் ஒரு ஜெப ஆவியை ஒற்றுமீறாக, மன்றாட்டின் அபிஷேகத்தை ஒற்றுமீறாக, விண்ணப்பத்தின் ஆவியை ஒற்றுமீறாக. ஒருவருக்காய் ஒரு ஜெபியுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. நாங்கள் ஒருவருக்காய் ஒருவர், ஒரு தேசத்துக்காய் இன்னொரு தேசம், ஒரு இனத்துக்காய் இன்னொரு இனம், ஒரு மொழிக்காய் இன்னொரு மொழி பேசுகிற ஜனங்கள், எல்லா உலகத்தின் குடிகள் அற்புதை பேரை நாங்கள் ஜெபத்தால் மூடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தேசத்தை விட்டு இந்த கொள்ளை நோய் புறப்பட்டு செல்லுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த கொரோனா வைரஸ் கிரியைகள் தேசத்தை விட்டு அழியட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக. போதும் நிறுத்து என்று சொல்லுவீராக. உன் கையை எட்டு என்று கொள்ள இடுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையில் பிரசன்னம். எங்கள் நடுவில் இறங்கி வந்திருக்கிற தேவனுக்காய் நன்றி. ஒரு நாளும் ஜெபம் வீணாய் போகாது ஆண்டவரே. ஜெபம் ஒரு நாள் வீணாவதில்லை. என்னை ஜெபிக்கிறவர் உண்டோ என்று தேடுகிற கர்த்தர், திறப்பில் நிற்க ஒருவனை தேடுகிற கர்த்தர், பரிந்து பேசி ஜெபிக்க யாருந்து என்று தேடுகிற தேவன். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியில் நின்று நாங்கள் மத்தியஸ்தன் செய்கிறோம். மனதுருகுவீராக இரக்கம் பாராட்டுவீராக. உம்மிடத்தில் இரக்கங்கள் உண்டு, உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே, ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தர் என்று உம்மை குறித்து வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே கர்த்தர் ஜனங்களை சிநேகிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஜனங்களின் மனதுருகுகிற தேவன். அங்கு பசியா இருந்தால் கூட எங்கள் வழியிலே அவர்கள் சொந்து போய் விடுவார்களே என்று சொல்லி மனதுருகுகிற தேவன். ஆண்டவரே, இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நினைத்தருளுவீராக. ஆண்டவரே, எங்கள் நீதியின் படி அல்ல, உம்முடைய நீதியின் படி, உம்முடைய இறக்கங்களின் படி ஆண்டவரே நீ நினைத்தருளுவீராக. நினைத்தருளும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் வெளிப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த நாட்களில் ஆகிரும் ஒரு ஜெப ஆவி சபையை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை மூடுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அல்லேலூயா. ஒரு மோசையினால் ஆண்டவர் ஜனங்களுக்கு வந்த பாதையை தடுத்து நிறுத்த முடியுமே என்றால் மோசைகள் திரளாய் எழுப்பிட்டு வந்தவர். இந்த நாட்களில் ஜனங்களை அழிவிலிருந்து தப்புவிப்பதற்கு திரளாக ஜெபிக்கிற மோசைகள் எழுப்பட்டு என்னுடைய பெயரை வேண்டுமென்றால் ஜீவபுஸ்தகத்திலிருந்து கிரகி போடு. எங்கள் ஜனங்களுக்கு ஒன்றும் செய்து விடாதீரோ என்று மன்றாடுகிற மோசைகளை கர்த்தர் எழுப்புவீராக. அறிந்து பேசி ஜெபிக்க திரளான
சமூகத்தை வந்து சேரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் 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 தகப்பனே மகிழ்ச்சியோடு ஆமென் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஜெபம் ஜெயம் ஹல்லேலூயா ஆண்டவரே கர்த்தருடைய வருகை துரிதமாய் காணப்பட போகிறது என்பதை
நாம் அவருடைய வருகைக்காய் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு எச்சரிப்பாய் காணப்படுகிறது. கடைசி நாட்களில் நாம் கர்த்தருடைய வருகையை குறித்து அஜாக்கிரதையால் அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வார்த்தையை முற்பிதாக்களின் காலத்திலிருந்தே சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அவர் வருகிறார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே என்று கேட்கிற உலகத்து ஜனங்களைப் போல நாம் காணப்படலாக. கர்த்தர் திருடனை போல சடுதியில் வரப்போகிற காலகட்டங்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாதைகள் எல்லாம், இந்த நோய்கள் எல்லாம் அவருடைய வருகையை முன் குறிக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகிலும் அவர் இரக்கமுள்ள தேவன். அன்னைக்கு அவர் சொன்னது போல முடிவு உடனே வராது என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க, குறிப்பா லூக்கா 21:26 வாசிக்கும் போது, இப்படிப்பட்ட வியாதிகள், யுத்தங்கள், யுத்தங்களின் செய்திகளை எல்லாம் நாம் கேட்கும் போது என்ன நடக்குமா? வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போய்விடும் என்பதாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. பூமியிலே ஆபத்துகள் ஒன்றன்பின் ஒன்றாய் வருகிறது. அதன் நிமித்தமாய் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போய்விடும், மனுஷன் பயந்து விடுவான் என்பதாக அந்த வார்த்தைகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலும் ஒரு பயம் திகில் ஜனங்களை பிடித்து வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் பயப்படக்கூடாது. பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று எதிரானதாய் காணப்படுகிறது. ஒரு காலம் நாம் பயப்படக்கூடாது. பயம் எங்கே சீஷர்கள் ஒரு விசை இயேசுவோடு கூட படகிலே போய்கொண்டிருந்த வேளையிலும் கூட மார்க் 4:34 வாசிக்கும் போது அங்கே காற்றடிக்கிறது, புயல் வருகிறது, அந்த போட்டானது கவிழ்ந்து போய் விடுகிற ஒரு சூழ்நிலை வருகிறது. இவர்கள் பயந்து, சீஷர்கள் பயந்து என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டான், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் அவர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் நம்மை அக்கறை மட்டும் அழைத்துக் கொண்டு செல்வதற்கு திராணி உள்ளவர், வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் அக்கறைக்கு அழைத்துக் கொண்டு போவேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே அக்கறைக்கு அழைத்துக் கொண்டு செல்லுகிற கர்த்தர். ஆகிலும் சூழ்நிலைகள், அலைகள், காற்று திரளாய் எழும்புகிற வேளையிலே சீஷர்கள் பயந்து போனார்கள். சில வேளைகளில் சூழ்நிலைகள் நம்மை கலக்கம் அடையும்படி, திகில் அடையும்படி செய்வது போல காணப்படும். ஆகிலும் கர்த்தருடைய ஜனங்கள் ஒருபோதும் கலங்கி போய் விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பான், அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பான் என்பது கர்த்தருடைய வார்த்தை. சூழ்நிலைகளை கண்டு ஒருபோதும் தேவ ஜனங்கள் பயந்து போய் விடக்கூடாது. இயேசு அந்த இடத்துல எழும்புகிற வேளையிலே விசுவாசத்தை குறித்து, அவருடைய அற்ப விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் அவர்களை கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். அவர் நித்திரையாக இருந்தார், எழும்புகிற உடனே காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அப்படியே உடனடியாய் காற்று அமர்ந்து போனது, உடனடியாய் கடலும் அமைதியானது என்று மார்க் 4:34 நாம் வாசிக்கிறவர்களாய் அறிகிறோம். கர்த்தர் உடனே சீஷர்களை பார்த்து கேட்டார், ஏன் உங்களுடைய விசுவாசம் எங்கே போய்விட்டது, ஏன் விசுவாச குறைவு வந்தது என்று சொல்லி அவர்களுடைய விசுவாச இன்மையை குறித்து ஆண்டவர் கடிந்து கொள்கிறதை பார்க்கிறோம். பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று எதிரானதாய் காணப்படுகிறது. இங்கே கூட லூக்கா 21:26 வாசிக்கும் போது மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போய்விடும் என்பதாய் அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஆனால் 28 ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க. இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள், பூமி அதிர்ச்சிகள், பலவிதமான வஞ்சிக்கிற கிரியைகள், வஞ்சகமான போதனைகள், இவைகள் எல்லாம் நடக்கும் போது கர்த்தருடைய ஜனங்கள் சோர்ந்து போய் விடும்படியாய் அழைக்கப்படவில்லை. மாறாக நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால நம்முடைய ரிடெம்ப்ஷன், கர்த்தருடைய வருகையில நாம் கர்த்தரோடு எடுத்து கொள்ளப்படுகிற நேரம் வெகு அருகில் காணப்படுவதனால் நாம் நிமிர்ந்து பார்த்து நம்முடைய தலைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். தலை குனிந்து துக்க முகமாய் அல்ல, நம்மை ஜனங்கள் அழிந்து போகும் போது அவர்களுக்காய் துக்கப்பட வேண்டும், அவர்களுக்காய் கண்ணீர் விட வேண்டும். என்றால் கிறிஸ்து இல்லாத ஒரு மரணம் அது மிகவும் கொடூரமானது. இயேசு இல்லாத ஒரு மரணம் நித்திய அக்கினி கடன், அது மகா வேதனை உள்ளது. அதை நினைக்கும் போது ஜனங்கள் இயேசுவை அறியாதபடி, ரட்சிக்கப்படாதபடி
மனம் திரும்பாதபடி அபிஷேகிக்கப்படாதபடி அவர்கள் மரிக்கும் போது அது நம்மை வேதனைப்படுத்துகிறது தான். ஆனால் கர்த்தருக்குள்ளாய் காணப்படுகிற ஜனம், விசுவாசத்தோடு காணப்படுகிற ஜனம், நம்முடைய மீட்பு சமீபமாக இருக்கிறதுனால் நாம் தலை குனிந்து அல்ல, நிமிர்ந்து பார்த்து ஆமென் சந்தோஷத்தோடு தலைகளை உயர்த்தி ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். மாத்திரமல்ல 31வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளெல்லாம் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க, இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை குறிக்கிறதாய் காணப்படுகிறது என்றால் தேவனுடைய வருகை வெகு சீக்கிரம், தேவனுடைய வருகை அதிசீக்கிரமாய் நடக்க போகிறது. அதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறது. அதுவரைக்கும் நம்மை 34வது வசனத்தில் 21:34 சொல்லுகிறது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வரியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாத படிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்களில் வராத படிக்கும் நீங்கள் எச்சரிப்பாய் இருங்கள். உங்கள் இருதயம் பெருந்திண்டியினால் பெருந்தீனியினால் அது நிறைந்து போய் விடக்கூடாது. உலகத்துல காணப்படுகிற ஜனங்களை போல நாட்டில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே விழுந்து விட்டது. ஜனங்கள் உலகளாவிய ஜனங்களைப் போல பெருந்தீனியினால் நாம் மயங்கி போய் காணப்படலாகாது. வெறி குடித்து வெறித்து மதுவான பிரியராய் ஜனங்கள் காணப்படலாகாது. லௌகீக கவலைகள், உலகத்தின் கவலை, உலக பொருட்களுக்காய் கவலை, உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காய் கவலை, இப்படிப்பட்ட கவலைகள் உடையவர்களாய் மாறி நம்முடைய இருதயங்கள் பாரப்பட்டு விடக்கூடாது. இல்லையென்றால் உலகத்திற்கு ஒத்த ஒரு வேஷம் தரிக்கலாகாது. உலகத்தானை போல கர்த்தருடைய ஜனங்கள் ஜீவிக்க லாகாது. காரணம், நினையாத நேரத்தில் கர்த்தர் வரப்போகிறார். ஒரு கண்ணியை போல அது கர்த்தருடைய வருகை துரிதமாய் காணப்பட போகிறது. இதற்கு இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு நாம் தப்பும்படியாய் நாம் செய்ய வேண்டியது என்ன? 36வது வசனம் துவக்கத்தில் வாசித்த வசனம், இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புவதற்கு அதோடு மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்க, ஜெபிப்பது ஒன்று, கர்த்தருடைய ஜனம் விழிப்போடு காணப்படுவது ஒன்று. நம் விழிப்போடு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இனி வரப்போகிற காரியங்களுக்கு எல்லாம் தப்புவதற்காக முதலாவது ஒரு விழிப்பின் ஜீவிய நமக்கு அவசியம். விழிப்பின் நாவி, விழிப்பின் கண்கள், விழிப்பின் சிந்தை இருந்தால்தான் தூரங்களிலே இவைகள் எல்லாம் நடக்கும் போது உடனடியாக நம்ம ஒரு அலர்ட்டா ஆவியில நம்ம ஒரு விழிப்பு வரும். சைனா தேசத்துல தான் இந்த கொலை நோய் வந்தது என்று சொன்ன வேளையிலேயே சபை உலகளாவிய ஜனங்கள் கர்த்தருடைய பாத்திரங்கள் எல்லாம் அலர்ட்டாகி நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டிருந்தால் ஒருவேளை கர்த்தருடைய இரக்கம் வெளிப்பட்டு இருக்க கூட விழிப்புள்ளவர்களாய் காணப்படவில்லை. ஆகையால் நம்முடைய வாசல் படிகளில் கூட ஆபத்துகள் வருகிற அளவுக்கு காலம் மாறி போய்விட்டது. கொஞ்ச நாட்களிலே சூழ்நிலைகள் மாறி போய்விட்டது. விழிப்போடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்போதும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்பட வேண்டும் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. சோர்ந்து போய் விடாதிருங்கள். நம்ம பெருந்தீனி வெறிகளினால் லௌகீக கவலைகளினால் இருதயங்கள் பாரமடைந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்க. மாறாக கர்த்தருடைய ஜனம் இந்த நாட்களில் ஜெபிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். என்றால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பி பாதுகாப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவன். மாத்திரமல்ல அவருடைய வருகையை நம்மை கொண்டு நிறுத்துவதற்கும் அவர் திராணி உள்ள கர்த்தராய் காணப்படுகிறார். ஆகியாதான் இந்த நாட்களில் கர்த்தருடைய ஜனம் நாம் தேசங்களுக்காக ஜெபிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்களும் நானும் தப்ப வேண்டும் என்றால் விழிப்போடு ஜெபிக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. விழிப்போடு விழிப்புள்ள இருதயத்தோடு ஜெபிக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அற்புதங்களை செய்கிறவர், தேசத்தின் குடிகளுக்காக அற்புதங்களை செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவார். எல்லோரும் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஆமென். எல்லோரும் ஒரு மனதோடு ஒன்றிந்து சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபம் மகா மேன்மை உள்ளது, ஜெபம் விசேஷித்தது,
ஜெபம் வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. பயப்படாதருங்க, சோர்ந்து போய் விட்டாதருங்க. உங்கள் தலைகளை உயர்த்துங்க, வாசுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்க, அநாதி கதவுகளை உயருங்க, மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கட்டும். அல்லேலூயா. இயேசு இருதயங்களை ஆமென். அல்லேலூயா. இருதயங்களில் வந்து முழுமையாய் அவர் தங்கி இருக்கட்டும். பயத்தை புறம்பே தள்ளுங்க. விசுவாசியுங்க. காற்றையும் கடலையும் ஒரு வார்த்தையினால் அதற்குள்ள தேவன், அடங்கி போகும்படியாய் செய்த தேவன், அவர் இன்று ஜீவிக்கிறவராய் காணப்படுகிறார். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்களித்தவர், அவர் வாக்கு மாறாத தேவன். ஒரு வார்த்தை கர்த்தரை போது சொன்னால் போதும், இந்த சூழ்நிலைகள் மாறும், தேசத்தின் கிரியைகள் மாறும். இந்த வைரஸ் வல்லமைகள் அழியும். மரணங்கள் சம்பவிப்பது இல்லை. ஆண்டவரே இரக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம் அப்பா. உள்ளத்தில் இரக்கங்கள் உண்டு ஆண்டவரே, உள்ளத்தில்
கர்த்தரே இன்னைக்கு இந்த இடத்துல இந்த Thank you.
ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை நிரப்பி வைத்திருக்கிறது. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள் ஆமென் ஒருவரோடு ஒருவர் பேசும் போதே கர்த்தரை கவனித்து கேட்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சத்தத்தை கேட்கிற தேவன் தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்களுடைய ஹல்லேலூயா சத்தங்களை தீவிரித்து வந்து கேட்கிற கர்த்தர் ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய தடுப்புகள் நம்மை சுகமாக்கும். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகள் நம்முடைய நோய்கள் நம்முடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. சிலுவை நாதரை நோக்கி பாருங்க. மாறாவை மதுரமாய் மாற்றுகிற அந்த சிலுவை மரத்தை நோக்கி பாருங்க. எல்லா கண்களும் சிலுவைக்கு நேராய் திருப்பப்படுவதாக. சிலுவையிலே உங்களுக்காய் எனக்காய் அந்த கேடு அடைந்த தேவ ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை. நம்மை ரட்சிப்பதற்காக அந்த கேடு அடைந்தார். ஹல்லேலூயா. அவ்வளவு வேதனைகளை அனுபவித்தார். அவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. நாம் அவருடைய அவரை விட்டு நம்பிய முகத்தை திரும்பி விட்டோம். அவரை அசட்டை செய்து விட்டோம். இயேசுவை அசட்டை செய்து விட்டோம். அவருடைய வார்த்தைகளை ஒதுக்கி தள்ளிவிட்டோம். ஹல்லேலூயா. இந்த வேளையில் நாம் இயேசுவை திரும்புவோம். தேசங்கள் இயேசுவை திரும்பட்டும். தேசத்தின் குடிகள் இயேசுவை திரும்பட்டும். ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. ஒரு மனதோடு ஜெபிங்க. ஒரு மனதோடு ஜெபிங்க. ஒரு மனதோடு ஜெபிங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. விடாதிருங்க. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. இடைவிடாமல் ஜெபிங்க. ஹல்லேலூயா. இனி வருகிற சம்பவங்களுக்கு நாம் தப்ப வேண்டும் என்றால் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருடைய ஜனங்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசங்கள் தப்ப வேண்டும் என்றால் தேவ ஜனங்கள் ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். ஜெபத்தில் விழிப்போடு நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லோரும் ஜெபிங்க. ஒரு மனதோடு ஊக்கத்தோடு ஜெபிங்க. போராடி ஜெபிங்க. மன்றாடி ஜெபிங்க. ஒரு மரணம் சம்பவிக்க கூடாது. இந்த தேசத்துல ஒரு அழிவு வரக்கூடாது. இந்த தேசத்துல எங்கள் ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் இந்த தேசத்து குடிகள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த தேசத்துடைய ஆண்டவர் சிட்டிசன்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. எக்ஸ்பேட்ரியட்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவர் விசுவாச சபை மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. போன்றவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எல்லா சபை ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேசம் முழுவதும் கர்த்தருடைய ஒரு ஏழ்மை சுகமாக்கும் விடுதலையின் பிரசன்னம் கர்த்தா தேசத்துக்கு இறங்குவதாக. சுகமளிக்கிற தேவ வல்லமை இந்த தேசத்துக்கு இறங்கி வருவதாக. கர்த்தருடைய பிரசன்ன பணியை போல இந்த தேசம் முழுவதும் இறங்குவதாக. பொல்லாத பாதாளத்தின் வல்லமையை இயேசுவின் நாமத்தின் கருத்தில் இட்டு என்று கர்த்தருடைய பாத்திரங்களால் நாங்கள் பேசுகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த கொள்ளைகள் இந்த தேசத்தை விட்டு விலகுவதாக. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்னீரே. நாமத்தில் நாங்கள் பேசுகிறோம். இந்த கொள்ளை நோய் கிரியைகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலிருந்து அழைக்கப்படுவதாக. தேசத்திலிருந்து விலகுவதாக. தேசத்திலிருந்து பொல்லாத சத்துருவ கிரியைகள் அழிவதாக. நம்புவேன் இயேசு ஒருவரையும்
தேவனே
நாளையில் ஆண்டவரே தேசத்து குடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தாய் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், உடைய தேசத்தினுடைய இரத்தத்துக்குள்ளாய் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் தேசம் ஆண்டவரே தவறுகள் செய்தது உண்டு ஆண்டவரே, நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்தது உண்டு. வாழ்விலும் எங்கள் தேசத்துக்காக இரக்கம் பாராட்டு வீடாக இடதுகைக்கு வலதுகைக்கு வித்தியாசம் தெரியாத எங்கள் ஜனங்களுக்காக இரக்கம் பாராட்டு வீராக கர்த்தர் இரக்கம் பாராட்டு வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரே உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். இந்தியாவில் ஒரு அமர் அழிவுகள் வந்துவிடக் கூடாது ஆண்டவரே. வைரஸ் வீரியம் குறைவதாக இலங்கை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி
ஜெபிக்கிறோம், ஆப்பிரிக்க நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம், அந்த தேசங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டு வீரராக்குகிறார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆப்பிரிக்கா முழுவதும் இயேசு கிறிஸ்து கடந்து செல்வதாக ஆண்டவரே, ஐரோப்பா கண்டத்துக்காய் ஜெபிக்கிறோம், யூரோப்பின் கண்ட்ரீஸுக்காய் ஜெபிக்கிறோம், இத்தாலிக்காய் ஜெபிக்கிறோம். எவ்வளவு வளர்ந்த நாடு, சரிம செழிப்பான நாடு ஆண்டவரே, இன்று பாதிக்கப்பட்டு கதறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய பிரசன்ன பெறங்கட்டும். யாரால்தான் அந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் ஆண்டவரே? இறங்குவீராக, சிலுவையில் சிந்து ரத்தத்தை நினைத்துருட, சிலுவையில் நிறைவேற்றிக் கொண்ட காயங்களை நினைத்துருட ஆண்டவரே. சிலுவையில் தேசத்துக்காய் கூட ரத்தத்தை சிந்து இறங்குவீராக, இத்தனை தேசத்திற்காக கர்த்தர் இறக்க பாராட்டுவது சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வைரஸின் தாக்கம் குறைவதாக, குறையட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், செயலற்று போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது போல அது போல ஆண்டவரே, பிரான்சுக்காக, ஜெர்மனிக்காக, யூகிக்காக ஜெபிக்கிறோம், ஸ்பெயினுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா,
உள்ளவர்கள் தான். ஆகிலும் கர்த்தர் மன்னிப்பீராக, தேசங்களின் பாவங்களை மன்னிப்பீராக, தேசங்களின் மீறுதல்களை மன்னிப்பீராக, அக்கிரமங்களை மன்னிப்பீராக. வார்த்தைகளை கற்று கத்தரோடு நெருங்கி
நாட்களை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென் சபை பிள்ளைகள் பயன்படுத்தி கொள்ளும்படிக்காக ஆமென் ஜெபிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா ரகசிபா ஆமென் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென் இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா லெட் கோ இன் ஜீசஸ் நேம் அல்லேலூயா 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 ஹalleluya இயேசுவின் நாமத்திலே அல்லேலூயா நாம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை விட்டு ஜனங்கள் காணப்படுகிறது
உதவி செய்யோ என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நின்றால் அற்புதம், நீ நடந்தால் அற்புதம், நீ பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம், நீ நின்றால் அற்புதம், நீ நடந்தால் அற்புதம், நீ பார்த்தால் அற்புதம், வார்த்தை சொன்னால் அற்புதம். ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மா, ஆகாதது என்று ஏதுமில்லை உம்மால் காணும் வான பூமியாவும் அன்று உம்மாலானதே, வான பூமியாவும் அன்று உம்மாலானதே. கண்ணோக்கி பாரும் தேவரே, இயேசுவே எல்லா உம்மால் கூடுமே. கண்ணோக்கி பாரும் காலம் கடைசியாகிவிட்டது. இனி வருகிற நாட்கள் அல்லேலூயா
எவ்வளவு இப்படிப்பட்ட திகிலான சம்பவங்கள் அநேக தேசங்களில் சம்பவிக்கலாம். ஆனால் அதற்கு தப்புவதற்கு கர்த்தருடைய ஜனங்கள் ஆண்டவரே நம்ம விழிப்போடு காணப்பட ஜாக்கிரதையாய் காணப்பட ஆயத்தத்தோடு காணப்பட எப்போதும் ஜெபத்திலே இடைவிடாமல் தரித்திருக்கும்படி கர்த்தர்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்ன, தேவ பிரசன்ன, தேவ பிரசன்ன. ஏமேன். அத்தனை பேரை மூடி வைத்திருக்கிறதற்காக நன்றி. விசேஷித்த விதமாய் தேவ பிரசன்ன சபை மக்களே, ஒவ்வொரு பிரான்ச் ஊழியங்கள், பிரான்ச் ஊழியங்களில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள், அங்கே காணப்படுகிற ஜனங்கள் அத்தனை பேர் உங்களுடைய விசேஷித்த பிரசன்னம் இறங்கி அவர்களோடு தங்கியிருந்து கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தயவிற்காக நன்றி. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறார் என்று சொல்லி ஆரேனுடைய உள்ள கயிறுகளை வரைந்து வைத்திருக்கிறது, ஆணிகளினால் வரைந்து வைத்திருக்கிறேன். வீரர்களை ஒருபோதும் மறப்பதில்லை. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை ஒருவேளை மறக்கலாம், மறந்தால் கூட இயேசு எங்களை மறப்பதில்லை, நான் உங்களை மறப்பதில்லை என்று வாக்களித்திருக்கிறீர்களே. நாங்கள் ஒருபோதும் மறக்கப்படுவதில்லை. அதற்காக கோடி ஸ்தோத்திரம் ஒன்றுவர எங்களை நினைத்தருளி இருக்கிறேன், நினைத்திருக்கிறேன். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம் தகப்பதே. உடைய மகிமையான பிரசன்னத்தினால் மீண்டும் உங்கள் ஜனங்களை கொடுத்து இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஆவியான தேவனுடைய ஐக்கியம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஹாலலூயா.